நேட்டோ ஒரு கூட்டம் போடுது, கூட்டத்தோட முடிவுல தயாராருங்க போருக்கு அப்படிங்கிறார்கள். கூட்டம் எதுக்குடா போடுறீங்க அப்படிங்கிட்டா, எப்பயுமே உக்ரைன் யுத்தத்துக்காக நேட்டோ கூடுதும்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கூட்டம் தான். ஏதோ எமர்ஜென்சி கூட்டம், பெஞ்சமின் நெதன்யாவு தினம் தினம் எமர்ஜென்சி கூட்டம் நடு ராத்திரியில போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி ஒரு பரபரப்புல எடுத்த முடிவு மாதிரி நேட்டோ நாடுகள் ஒரு அறிக்கையை விட்டு போயிட்டார்கள். எதுக்கு அறிக்கையை கூட கிடையாது, அவங்க தளபதிகளுக்கு தயாரா இருங்கள்னு சொன்னார்கள். எதுக்கு சாமி தயாரா இருக்க சொல்றீங்க தளபதிகளை அப்படின்னு சொல்லி ஏஜென்சிகள் கேட்கணும். கேட்ட உடனே மூன்றாம் உலக யுத்தத்தை ரஷ்யா கூட செய்யறதுக்கு நேட்டோ தயார் அப்படின்னு நீயா போட்டுக்கலான்ட்டு போயிட்டாங்க. விஷயம் இதான், பிரான்ஸ் ஜெர்மனி எல்லா பேரும் காலில் விழுகிறாங்க. அதே சமயம் நேட்டோ அப்படிங்கிற அந்த அமைப்பு காலில் விழலை அப்படின்னு ஊரை நம்ப வைக்கணும். இது ஐரோப்பாவுக்கே உள்ள புத்தி, அந்த புத்தியை நாங்கள் காட்டியே தீருவோம் அப்படிங்கிறதா. குறிப்பாக ட்ரம்ப் விட்டுட்டு ஓடி போனாலும் பாரு, அமெரிக்காவோட வெளியுறவுத்துறையோ அமெரிக்காவோட பாதுகாப்பு ஆலோசகரோ வெள்ளை மலையை பென்டகன் அமெரிக்கான்னு யாராச்சும் இந்த பக்கம் வந்து போனாங்களா? இருந்தாலும் நேட்டோ உயிரோட இருக்கு, அறிக்கை வீரியமா விடுது அப்படிங்கிறதா. அந்த நேட்டோங்கிற அமைப்பு சல்லி சல்லியா உடையல அப்படின்னு காட்டணும். நேட்டோல இருக்கக்கூடிய ஆட்கள் அவனுங்கெல்லாம் 10 நாள் முன்னாடியே ரஷ்யாவோட இணக்கமா போயிட்டாங்கப்பா. இவ்வளவுதான் இவனுங்களோட புத்தியே, இவ்வளவுதான். எல்லா விஷயத்துலயும் ஒரே மாதிரிதான். அதுல பாராட்டலாம், என்னைக்குமே திருந்த மாட்டீங்களாடா, திருந்தவே மாட்டோம் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரிதான் இந்த உலக யுத்தத்துக்கு நேட்டோ தயாராயிருச்சு. உலக யுத்தம் யாரு கூட? ரஷ்யா கூட. ரஷ்யா கூட நீ போட்டார்னா போய் போட்டுக்க, உனக்கும் ரஷ்யாவுக்கு மேல எல்லா சண்டை, ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள பக்கத்துல பக்கத்துல இருக்கீங்க. அதை ஏடா உலக யுத்தமா கன்வெர்ட் பண்றீங்க? சரி இருக்கட்டும், இந்த பயலுகை இப்படி செஞ்சாதான் நேட்டோல இருந்து அறிக்கை வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இதே மாறி கீது செஞ்சிருந்தா, இல்ல இல்ல வேற யாரோ நேட்டோ வேஷம் போட்டு அறிக்கை விட்டான் எல்லாத்துக்குன்னு நமக்கே சந்தேகம் வரும், இப்படி ஒரு அறிக்கை. ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை இவனுங்க செய்யற எல்லாத்துக்கும் உடனடியாக எங்க அடி விழுகுது அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள அடி விழுகுது. உக்ரைனுக்குள்ள நடத்துனது ட்ரெய்லர், இது ஐரோப்பாவுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கறதா இப்ப ரஷ்யாவோட ஸ்டைலு. முன்னாடிலாம் உக்ரைனுக்குள்ள அடி கொடுத்து பெசா விட்டுருவார்கள், இப்ப இதை காட்டிலும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நேட்டோவோட நாடுகள், நேட்டோவோட எல்லைகள், நேட்டோவோட இராணுவ முகாம்களை எங்களால செதறடிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இப்ப வழக்கமா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் ஆன சில மணி நேரங்கள்லயே ஏறக்குறைய 188 ஆளில்லா விமானங்களை உக்ரைனை நோக்கி ரஷ்ய படைகள் ஏவிடுச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் காலம் கழிச்சு, அதாவது ஒரு 6 மணி நேரம் கேப்போ இல்லை இமீடியட்டாவோ, இமீடியட்டாக ஜெலன்ஸ்கி வந்து சொன்னால் நம்பரை சொல்ல மாட்டார், நிறையா இடம் முறிச்சிட்டோம் இருந்தாலும் மேற்கொண்டு ரஷ்ய தாக்குதல்லேருந்து தப்பிக்க ஆயுதம் வேணும் அப்படின்ட்டு போவார். ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பூசாமல் வந்து 100 வீழ்த்திட்டோம், 110 வீழ்த்திட்டோம் அப்படிம்பாரு. ஆனா இப்ப ஆள் சைலண்ட், யோ 188 ஆள் இல்ல விமானம்யா, ஏதாச்சும் சொல்லியா அப்படின்னா சொல்றதே இல்லை, வாயை துறக்கல. அடி அந்த அளவுக்கு பலமான அடி, எங்க வாய் துறக்க போக அடுத்த அடி ஓர்ஷன் ஏவுகணைய வச்சு நம்ம பங்கரையே தகர்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் அவருக்கு அப்படின்னு ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் கிண்டலா சொல்றார்களா உண்மையா சொல்றார்களான்னு நமக்கு தெரியல, ஆனா சொல்றார்கள். இந்த அளவுக்கு ஒரு பெரும் தாக்குதல் ஏற்கனவே நடந்துச்சானா? நடந்துச்சு. இருந்தாலும் இப்ப பர்டிகுலரா கார்கிவை தாண்டி உள்ள நகரங்களை செதறடிக்கிறது, தரைப்படை கார்கிவை நோக்கி முன்னேறது, இந்த மாதிரி பயங்கரமான தாக்குதல் வெறும் 188 ஆள் இல்லா விமானம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா, இல்ல நடுவுல ஒரு 6 ஏவுகணையும் வீசி தாக்கியிருக்கார்கள். இந்த 6 ஏவுகணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாடகை இராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு இவங்க சந்தேகப்படக்கூடிய 6 லொகேஷனை மார்க் பண்ணியிருக்கார்கள். 6 லொகேஷனை தாக்கிட்டு 188 ஆளில்லா விமானம் உக்ரைனை சுக்கு நூறா கிளச்சி போட்டுருச்சு. அதே மாதிரி 6 ஏவுகணைகள் வாடகை இராணுவம் இருந்த பங்கர்கள் அவர்கள் முகாமிட்டிருந்த பகுதிகளை செதறடிச்சிருக்கு. அதில் கணிசமான வெளிநாட்டு வீரர்கள் இறந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணது மட்டும் கிடையாது, இந்த 6 ஏவுகணை அப்படிங்கிறது இப்போ உக்ரைனுக்குள்ள உள்ள வெளிநாட்டு வீரர்கள் மேல ஏவணும், வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அதாவது நேட்டோலேயே இருக்கக்கூடிய நேட்டோ முகாம்களை தகர்க்கறக்கும் எங்களுக்கு சில மணி நேரங்கள் கூட தேவையில்லை, சில மணி நிமிடங்கள் போதும் அப்படின்னு சொல்லி காட்டமா ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். இது அத்தனை எதற்கு அப்படின்னா, சும்மா அடிக்கடி போடுற மீட்டிங் தான். ஆனா அந்த அடிக்கடி போடுற மீட்டிங் உக்ரைனை மட்டும் பத்தி பேசிட்டு வழக்கம் போல கிளஞ்சு போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா
உலக யுத்தத்துக்கு தயாரா இருங்க, ரஷ்யாவோட செய்யறது உலக யுத்தத்துக்கு தயாரா இருங்க, பக்கத்துல உள்ள ரஷ்யாவோட சண்டை பட என்ன சம்பந்தம்னு தெரியல. ரஷ்யாவும் நீயும் எல்லைகளுக்கும் அருகாமையில இருக்கீங்க, மோதிக்கங்க, முத்தம் கொடுத்துருக்கீங்க, யார் இப்ப கேட்க போற? ஆனா பைப் லைன் அப்பெல்லாம் விட மாட்டாங்க, உலக யுத்தமா மாத்திட்டு தான் விடுவாங்க. மாத்தட்டும், ஐரோப்பால உலக யுத்தம் ஆரம்பிச்சா அவர்களுக்கு தான் முதல் அடி, கடைசி அடியே அவர்கள் தான். பொதுவாகவே உலக போர் 1, 2 எல்லாத்தையும் ஆரம்பிச்சு அனுபவிச்சது யாரு அப்படின்னா இந்த பயலுக்கு தான். ஆனா பாதிப்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருந்தனால அதை உலக போர் அப்படின்னு சொல்லிக்குவோம். அதையே இவர்கள் இப்ப பெரிய அளவு டைட்டில் கார்டை தாண்டி இதான் டிஎன்ஏ அப்படிங்கிற மாதிரி சொருகி விட்டாங்க. ஆனா இந்த தடவை பெரிய அளவு சிதற போறது ஐரோப்பா தான். அது தெரிஞ்சனாலதான் உலக போர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு கிளாஷு, ஒரு சில ட்ரிகர்கள் உருவாகி வந்தா அது வேற விஷயம். ஆனா எல்லா நாடுகளும் காலில் விழுந்துட்டார்கள். ஆனா அந்த நேட்டோங்கிற அந்த காடை மட்டும் தூக்கி அப்படியே சிங்கம் மாதிரி ஆட்டிகிட்டே இருப்போம், மற்ற பயம் நம்பட்டும் அப்படிங்கிறதான் இவர்களோட திட்டம். திட்டம் பலிக்குதா என்னங்கிறது நமக்கு தேவையில்லை. இந்த காடை காப்பாத்துறேன் அப்படின்னு உக்ரைனோட நிலப்பரப்புகள் போய்கிட்டே இருக்கும். உக்ரைன் நிலப்பரப்புகள் தானே அப்படின்னு விட்டாலும் இவர்களா ஒரு பக்கம் மனசு வந்து நம்ம யுத்தத்தை ஆரம்பிப்போம்னு ஆரம்பிச்சா அது உக்ரைனுக்குள்ளேயே தான் நடக்கும். ரஷ்ய எல்லைகள் அருகாமையில் கூட இந்த பயல்களால போக முடியாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.